நடிக்க ஆரம்பித்த உடனே தான் நிறைய கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சது. இவ்வளோ பெரிய உடம்பை வச்சுட்டு நீலாம் நடிக்கணுமா? பட் ஒன்ஸ் நான் வந்து டயட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இதுதான் என்னோட ஜேர்னி. ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. என்ன விஷயம் என்ன நடந்தாலும் சரி, நான் மனசு மாற மாட்டேன், இதுதான் என்னோட ஷெட்யூல். ஒரு என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னி பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 1 இயர்லேருந்து 1.5 இயர் வரைக்கும் இருக்கும். சொல்வாங்களே வாயில் வட சொல்கிறது ஈஸின்னு, அதே மாதிரி தான் நம்ம என்ன வேணால் சொல்லலாம், ஆனால் அதை நம்ம செய்யணுங்கிறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் வெயிட் லாஸ் பண்ணணும்னா நீங்கள் மனசு வைக்கணும். ஸோ க்ரீன் டீ வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஸ்கின்னுக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. சாப்பிட்டு முடிச்சு இமீடியட்டாக வந்து ஃபுல்லாக ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டு அப்பாடான்னு சோஃபாவில் போய் உட்காந்தோன்னா அந்த தொப்பை பானு பெருசாக தான் வரும். வெல்கம் டு கிருத்திகா அண்ணாமலைஸ் சேனல். வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பித்ததோ, என்னென்ன வீடியோலாம் பண்ணலாம், எந்த மாதிரியான கண்டென்ட்லாம் பண்ணலாம் அப்படின்னு நிறைய யோசிச்சுட்டு இருந்தப்ப, நம்ம யூடியூப்லேயும் சரி என்னோடய பர்சனல் இன்ஸ்டாகிராமில் அண்ட் ஃபேஸ்புக் இதிலலாம் நிறைய கமெண்ட்ஸ் என்ன வந்திருக்குன்னா, உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ வெயிட் லாஸ் பற்றி நான் சொன்னால் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, ஓகே நானும் வந்து அதை பற்றி கொஞ்சமாவது சொல்லலாம் அப்படின்னு தான் சொல்லணும். ஓ அப்படியா விஷயம். டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடி நான் வந்து 86 kg இருந்தேன். ஸோ என் பையன் பிறந்ததுக்கப்புறம் அவனோட வந்து ஒரு 3 kgs இருந்தது. ஸோ அவன் பிறந்ததுக்கப்புறம் நான் ஒரு 83லேயே வந்து ஒரு 2-3 இயர்ஸ் வரைக்கும் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு உடம்பு குறைக்கணும், வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஐடியாவும் இல்லை. ஏன்னா நான் வந்து ஆஸ் யூஷுவல் ஹவுஸ் ஒய்ஃப் ஆயிட்டேன். பையன் பிறந்துட்டான், ஸோ அவனை பார்த்துக்கிறது, அவனை ஸ்கூலுக்கு அனுப்புறது. யோகி பாலகுடி குடிக்க மாட்டேன்னே, நீ என்ன பண்ணுவ? ஸோ இப்படின்னு என்னோட வெயிட் கான்ஷியஸ் கூட எனக்கு பெருசாக தெரியல. ஒரு 3 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் திரும்ப நம்ம நடிக்க போறோம் அப்படின்னதுக்கு அப்புறம் தான் 25 வருஷத்துக்கு முன்னாலே எப்படி போனாரோ கபாலி அப்படியே திரும்பி வந்துட்டான் சொல்லு. ஓகே, நடிப்புக்கு முக்கியமா நமக்கு தேவைப்பட வேண்டியது நம்மளோட பிசிக். ஸோ அதையும் வந்து கண்டிப்பாக நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதால நடிக்க ஆரம்பித்த உடனே தான் நிறைய கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சது. இவ்வளோ பெரிய உடம்பை வச்சுட்டு நீலாம் நடிக்கணுமா? ஸோ நிறைய கமெண்ட்ஸ், ரொம்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் வந்து லைஃப்பில் நடந்தது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இப்போ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும், உடம்பு குறைக்கணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணோம்னா மென்டலி நாம ஃபிக்ஸாக இருக்கணும். நம்மளை நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணுவாங்க பாடி ஷேமிங் அப்படின்னு இப்போ வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ பாடி ஷேமிங்கிறது வந்து நம்மளை கலாய்க்கிறது, இவ்வளோ குண்டாக இருக்கியே, இல்லை ஒல்லியாக இருந்தால் கூட இவ்வளோ ஒல்லியாக இருக்கியே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ அவங்க திட்டம் போதும் கலாய்க்கும் போதும் அது பெருசாக வந்து நம்ம மைண்டில் எடுத்துக்க மாட்டோம். ஏதாவது ஒரு விஷயம் வந்து நமக்கு உறுத்தும். ஸோ அந்த மாதிரி தான் என் லைஃப்லேயும் ஒரு சில விஷயங்கள் நடந்து. ஓகே அம்மாலாம் எனக்கு, என் அம்மா நிறைய தடவை சொல்லியிருக்காங்க, நல்லா சாப்பிடு ஆனால் நல்லா ஹெல்த்தியாக இரு, பாடியை நல்லா மெயின்டைன் பண்ணு. ஸோ எங்கள் அம்மா சொல்லும் போதெல்லாம் நான் காதில் வாங்கலை, யார் என்ன சொன்னாலும் கேட்கல. சடனாக ஒரு நாள் எனக்கே தோணுச்சு, ஓகே நம்ம இந்த ஃபீல்டில் கண்டினியூ பண்ணணும், இந்த ஃபீல்டில் தான் இருக்கணும், இதுதான் நம்மளோட ப்ரொஃபஷன் அப்படின்னு நம்ம வந்து சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்காக சில விஷயங்கள் வந்து நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நானாக மனசு வந்து எனக்கு வந்து ஓகே நான் கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினச்சதுக்கப்புறம் நான் நிறைய விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணேன், நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து முதல்ல வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா ஃபஸ்ட்டு நம்ம வந்து மைண்ட் செட் ஆகிக்கணும், நாம் இப்படி தான் இருக்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் நம்ம இன்கேஸ் நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸோட ஹோட்டலுக்கு போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அங்கே புஃபே சாப்பிடுவாங்க இல்லை ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க, அந்த இடத்துல போய் நம்ம வந்து நான் இப்போ டயட்டில் இருக்கேன் ஸோ அதனால் நான் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறேன், அப்படியே இல்லைனாலும் நான் குவான்டிட்டி வந்து கம்மியாக வந்து ரைஸ் எடுத்துக்கிறேன் அப்படிலாம் சொல்லி நம்ம சாப்பிடும் போது பக்கத்தில் இருக்கவங்க பயங்கரமாக கலாய்ப்பாங்க. ஆமாம் ஒரு நாள் சாப்பிட்டா என்ன, ஒரு நாள் நீ குண்டாயிருவியா அப்படின்வாங்க. ஆனால் இந்த ஒரு நாள் தான் வந்து பல நாளாக இருக்கும்னு அவங்களுக்கு தெரியாது. நோட் பண்ணுங்கப்பா. அதனால யார் என்ன சொன்னாலும் நம்ம அதை வந்து கேட்கவே கூடாது. நமக்கு வந்து ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா ஒரு 6 மாதம் ஜாலியாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க, பிரியாணி சூப்பராக சாப்பிடுங்க, என்னென்ன வேணுமோ உங்களுக்கு பிடிச்ச விஷயம்லாம் சாப்பிடுங்க. பட் ஒன்ஸ் நான் வந்து டயட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இதுதான் என்னோட ஜேர்னி, ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, என்ன விஷயம் என்ன நடந்தாலும் சரி நான் மனசு மாற மாட்டேன், இதுதான் என்னோட ஷெட்யூல், இதுதான் இதுதான் சாப்பிடுவேன், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இப்படி தான் சாப்பிடுவேன், லஞ்சுக்கு இதான் சாப்பிடுவேன். இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. ஸோ நம்ம என்ன சாப்பிட போகிறோங்கிறத நம்மளே வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ டெய்லி ஒரு விஷயம் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறேன் அப்படின்னா டு டூ லிஸ்ட்டுன்னு நம்ம போடுவோம் தெரியுமா, இன்றைக்கி நான் இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் என்ன சாப்பிட போகிறீங்க, உங்களுக்கு எது தேவைங்கிறத, நமக்கு என்ன தேவையோ ஃபஸ்ட்டு நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை எடுத்துக்க போகிறேன், லஞ்சுக்கு இதை எடுத்துக்க போகிறேன், டின்னருக்கு இதை எடுத்துக்க போகிறேன், நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு
ஸோ நம்ம நம்மளை பார்த்துக்கினா மட்டுமே நம்மளால் வெயிட் லாஸில் வந்து அச்சீவ் பண்ண முடியும். நான் வந்து நல்லா டயட் இருக்கேன், நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறேன், ஆனால் வந்து என்னால் வந்து மெயின்டைன் பண்ண முடியல, திடீர்னு கொஞ்ச நாள் வந்து என்னால் பார்க்க முடியுது, வெயிட் லாஸ் ஆக முடியுது, அகைன் வந்து திரும்ப இன்க்ரீஸ் ஆயிடுது அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய ரீசன் இதுதான். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கண்ட்ரோல்டாக இருக்கணும். செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப 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 முக்கியம். எந்த இடத்துக்கு வேணால் போகலாம், என்ன வேணால் யார் என்ன வேணால் சாப்பிட்டோம், பட் நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்ம தான் வந்து பார்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் நான் ஒரு என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 1 இயர்லேருந்து 1.5 இயர் வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த ஒரு 23 kgs நான் வந்து குறைஞ்சிருக்கேன்னா அதுக்கு வந்து 1 வருஷம் உழைப்பு இருக்குது. அதுக்காக நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன், நிறைய விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சா டிப்ஸ் கொடுக்கறது ரொம்ப ஈஸிங்க. வாயில் என்ன வேணால் சொல்லிடலாம், சொல்வாங்களே வாயில் வடை சுடுறது ஈஸின்னு, அதே மாதிரி தான் நம்ம என்ன வேணால் சொல்லலாம், ஆனால் அதை நம்ம செய்யணுங்கிறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் வெயிட் லாஸ் பண்ணணும்னா நீங்கள் மனசு வைக்கணும், யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க, நீங்களாக நினச்சிக்கோங்க. சீட் டே அப்படின்னு நம்ம சொல்லுவோம், 1 மாதம் ஃபுல்லாக நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன், ஒரு மாதம் ஃபுல்லாக நான் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கேன்னா அந்த 31 நாளில் 1 நாள் வந்து நம்ம சீட் டேன்னு எடுத்துக்கலாம். அன்றைக்கி மட்டும் நம்ம ஏதாவது சாப்பிட்டு பிடிச்ச விஷயங்கள், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் என்ன சாப்பிட்டாலும் அது அதோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் அமௌண்ட்டை தான் இருக்கணும். எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அதுக்காக நான் வந்து ஃபுல் பிரியாணி சாப்பிட்டா அதுக்கு பேர் டயட்டும் கிடையாது, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான விஷயமும் கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களும் நம்ம செய்யணும், அதே சமயத்தில் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக குவான்டிட்டி கம்மியாக. அதே மாதிரி 3 வேளை சாப்பிட்ணும்னு சொல்கிறாங்க இல்லையா, பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர்னு. ஸோ அந்த 3 வேளைங்கிறது நம்ம வந்து 5 வேளையாக கூட ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ 3 ஹவர்ஸ் கேப் விட்டுட்டு திரும்ப ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு கூட நம்ம ஏதாவது சாப்பிட்லாம். எதுவாக இருந்தாலும் குவான்டிட்டி கம்மியாக இருக்கணும், உங்களுக்கு பிடிச்ச விஷயமாக கூட இருக்கட்டும், தப்பு கிடையாது. ஸோ வெயிட் லாஸ் அப்படின்னும் போது நான் எதெல்லாம் எனக்கு ட்ரை பண்ணி ஒர்க் அவுட் ஆகிருக்கோ அந்த விஷயத்தெல்லாம் வந்து இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நிறைய விஷயங்கள் நாங்கள் கேள்விப்படுவோம், நிறைய விஷயங்கள் நம்மளும் வந்து ட்ரை பண்ணுவோம், பட் எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு இருக்கு இல்லையா. ஸோ நான் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்கேன், எதெல்லாம் இப்போ வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சோ அதை நான் இப்போ வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ அந்த விஷயங்கள்லாம் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் குடிச்சிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து வார்ம் வாட்டரில் க்ரீன் டீ, கொஞ்சம் சுடு தண்ணியில் க்ரீன் டீ. நார்மலாகவே வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து நார்மல் தண்ணி குடிக்கிறத விட கொஞ்சம் வார்ம் வாட்டர் குடித்தா நம்ம உடம்புல இருக்க எக்ஸ்ட்ரா கொலஸ்ட்ரால் ஃபேட் இதெல்லாம் வந்து நமக்கு யூரின் போகும்போது வந்துடும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்குது நார்மலாகவே. ஸோ அதனால் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் வெயிட் லாஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சாலே நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பச்சை தண்ணியை சாக்ரிஃபைஸ் பண்ணும். அதுவும் எனக்கு நல்லா சில்லுன்னு குடித்தா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ எனக்குமே பிடிக்கும், ஆனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது கோல்ட் வாட்டர்ஸ், சில்லுன்னு இருக்க தண்ணியை குடிக்கக்கூடாது. அது ஏன் குடிக்கக்கூடாது அப்படின்னா அதான் சொல்கிறேன், நம்ம பாடியில் வந்து ஃபேட் கண்டென்ட்டோ இல்லை கொலஸ்ட்ராலோ ஜாஸ்தியாக இருந்ததுன்னா பச்சை தண்ணி குடிக்கும் போது அது ஒரு இம்பேக்டும் இருக்காது. இதே நீங்கள் வார்ம் வாட்டரோ இல்லை கொஞ்சம் சுடு தண்ணி நல்லா சூடு பண்ணி குடிச்சிங்கன்னா ஸோ கண்டிப்பாக கொலஸ்ட்ராலேருந்து ஃபேட்லேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ ஸோ அப்போல்லாம் வந்து நீங்கள் சுடு தண்ணி. அதே மாதிரி க்ரீன் டீ வந்து எப்போல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ 1 நாளைக்கு 2 இல்லை 3 தடவை கூட குடிக்கலாம் நீங்கள். ஸோ க்ரீன் டீ வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், அதே சமயத்தில் வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஸ்கின்னுக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறதால ஸோ இதுவும் வந்து நம்ம அடிக்கடி 1 நாளைக்கு 2 இல்லை 3 தடவை கூட குடிக்கலாம். ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது நீங்கள் க்ரீன் டீ குடிச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ப்ளஸ் மாதிரி தான். அண்ட் நார்மலாக எனக்கு ரொம்ப தொப்பை ஜாஸ்தி இருக்குது, தொப்பை குறையிறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஏர்லி மார்னிங் நீங்கள் ஒரு 5:30 எழுந்திருக்கிறீங்க இல்லை ஒரு 6:00 6:30 எழுந்திருக்கிறீங்களா, வாட் எவர் இட் இஸ், நீங்கள் எந்த டைமுக்கு எழுந்திருக்கிறீங்களோ அந்த டைமில் ஒரு கிளாஸில் சுடு தண்ணி அண்ட் ஒரு 1/2 லெமன் எடுத்து 1/2 லெமன் கட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க, மீன்ஸ் ஜூஸ், லெமன் ஜூஸ். அண்ட் 1 ஸ்பூன் ஹனி. சில பேருக்கு ஹனி பிடிக்காது அப்படின்றவங்க இல்லை டேஸ்ட் வேணுங்கிறவங்களுக்கு ஹனி, ஹனி வந்து எது கொலஸ்ட்ராலே கிடையாது. சுகராவது நம்ம சாப்பிட்டா வந்து கண்டிப்பாக சுகர் கண்டென்ட் ஜாஸ்தி அண்ட் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க, பட் ஹனியில் வந்து அந்த மாதிரி கிடையாது. அதனால் உங்களுக்கு வேணும்னும் போது ஸோ ஏர்லி மார்னிங் நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சதுமே சுடு தண்ணியில் கொஞ்சம் லெமன் கொஞ்சம் ஹனி இதை போட்டு குடிச்சிருங்க. குடிச்சிட்டு 1/2 hour 1 hour கழித்து அதுக்கப்புறமா வந்து ஊற வச்ச திராட்சைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ட்ரை கிரேப்ஸ் ரைசன்ஸ், அதை வந்து நைட்லேயே நீங்கள் வந்து நல்லா ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த் அண்ட் வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சி வார்ம் வாட்டரில் லெமன் ஹனி நீங்கள் குடிச்சிட்டிங்களா, அதுக்கப்புறம் 1/2 hour 1 hour நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதா இருந்தால் ஒர்க் அவுட் பண்ணலாம். இல்லை வாக்கிங் போகிறவங்க, இல்லை நான் எதுவுமே பண்ணல சும்மா தான் இருப்பேன்றீங்களா, நோ ப்ராப்ளம், அதுவும் பிரச்சனை இல்லை. வெயிட் லாஸ்க்கு இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து வெயிட்டில் வந்து லாஸ் தெரியும். ஊற வச்ச திராட்சை சொன்னேன் இல்லையா, ஸோ நைட்டு ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த். அதே மாதிரி
ஆல்மண்ட் பாதாமும் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வரைக்கும் நைட் ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு அந்த தோலை உரித்து நீங்கள் வெறும் வயிற்றில் சாப்பிட்டீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கும் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொப்பை குறையிறதுக்கு நான் சொன்னேன் இல்லையா, ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து இமீடியட்டாக வந்து தண்ணி குடிக்கக்கூடாது. நார்மலாக நம்ம இப்போ கிரைண்டரில் வந்து நம்ம அரிசியோ இல்லை உளுந்த பருப்போ வந்து கிரைண்ட் பண்ணுறோமா, அப்படி கிரைண்ட் பண்ணும் போது நீங்கள் அரிசிக்கு தேவையான கொஞ்சம் தண்ணி ஊற்றினீங்கன்னா அது வந்து உங்களுக்கு சீக்கிரத்துலேயே வந்து உங்களுக்கு நல்லா அரைச்சிரும், நம்ம தேவையான கன்சிஸ்டன்சி வந்துடும், எடுத்துடலாம். அதே நீங்கள் வந்து அந்த அரிசியில் வந்து நிறைய தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சிங்கன்னா உங்களால் வந்து சீக்கிரமாக அரைக்க முடியாது, அது சீக்கிரமாகவும் கிரைண்ட் ஆகாது. அதே மாதிரி தான் நம்ம பாடியும் ஒரு மிஷின் மாதிரி தான். ஸோ எனக்கு வந்து பாடியை பற்றி பயங்கரமாக நாலேஜ்லாம் கிடையாது, பட் தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். நம்ம சாப்பிட்ட உடனே நம்ம வந்து தண்ணி அதிகமாக குடிச்சோன்னா டைஜஷன் வந்து சீக்கிரமாக நடக்காது, ஃபாஸ்ட்டாக இருக்காது. ஸோ நம்ம சாப்பிட்டு முடிச்சு ஒரு ஹாஃப் அன் அவர் கழித்து நம்ம தண்ணி எவ்வளோ எடுத்தாலும் அது சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது தான். ஸோ சாப்பிட்டு முடித்த உடனே படுத்துக்கிறது, சாப்பிட்டு முடித்து இமீடியட்டாக வந்து ஃபுல்லாக ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டு அப்பாடான்னு சோஃபாவில் போய் உட்காந்தோன்னா அந்த தொப்பை பானு பெருசாக தான் வரும். வாஷ்ரூம் போய் டாய்லெட் போகிறதுங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அமேசான்லேருந்து ஒன்று ஒரு இன்ஃப்யூசர் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுதான் வந்து அமேசானில் நான் ஆர்டர் பண்ணி வர வச்ச இந்த இன்ஃப்யூசர் ஜூஸர். ஜிஞ்சர் லெமன் ஆம்லா இதுதான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணணும்னா இதை மிக்சியில் அரைச்சி கூட ஃபுல்லாகவே ட்ரிங்காக வந்து குடிப்பாங்க. ஸோ மின்ட்டுக்கும் வந்து வெயிட் லாஸில் நிறைய இம்பார்ட்டண்ட் ரோல் இருக்கிறதால நம்ம மின்ட்டையும் வந்து இதில் எடுத்துக்கிறோம். இதில் ஃப்ரூட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் கூட இதில் சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க ஒரு 20 மினிட்ஸ் வாக் பண்ணிங்கனாலே போதும். சாப்பிட்ற விஷயங்களை ஒரே டைமில் சாப்பிடாமல் பசிக்கும் போது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மாலர் குவான்டிட்டியாக எடுத்து சாப்பிடுங்க.